ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் எல்லாருமே இந்த ஜெனரேஷனில் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா, அப்போது இந்த கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு முன்னாடி எங்கே நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அந்த டீட்டெயில்ஸை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன ஜாப், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் ஜாப் நேம் ஃபார்மசிஸ்ட். எங்கே வந்துக்கிட்டு ஃபார்மசிஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து அவைபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ளிகேஷன் அவைபிள் இன் எய்ம்ஸ் லைப்ரரி. ஓகே, அதாவது எய்ம்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, அது ஒன் ஆஃப் தி எய்ம்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரேபரையில் இருக்குது. எக்ஸ்பிரஸ்லி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசில் வந்துட்டு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் எத்தனை போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, மொத்தம் எத்தனை போஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோட்டலி 7 போஸ்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக தான். ஓகே, நீங்கள் நினைக்காதீங்க தயவுசெய்து 7 போஸ்ட் தானே நம்ம எப்படி இதில் வருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, படிங்க, கண்டிப்பாக வந்துட்டு 7 நம்பரில் வந்துட்டு ஒரு ஆளாக வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அன்ரிசர்வ்டு கேட்டகரி எத்தனை, ஓபிசி கேட்டகரி எத்தனை, எஸ்சி கேட்டகரிக்கு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் குவாலிஃபிகேஷன். இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 21 to 27 ஏஜ் வந்துட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஓபிசி எஸ்சி. ஓகே, அதுக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ டிப்ளமோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு முடிச்சிருக்கணும், பிஃபார்ம் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணலை, பட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, பிஃபார்ம் அண்ட் பிஃபார்ம் பட் எக்ஸ்பிரஸ்க்காக வந்து மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு அது ரிலேட்டடாக வந்து டவுட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ப்ரௌச்சர் வந்துட்டு நம்ம லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வந்து என்ன பண்ணிங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அண்டு ஹாஸ்பிட்டல். என்ன இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ ஸ்டோரிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன் இண்டஸ்ட்ரி ஆர் ஹாஸ்பிட்டல், எதுலேயாச்சும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எத்தனை இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அது மென்ஷன் பண்ணலை, அதே வந்து என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வெப்சைட்ஸ், எந்த வெப்சைட்ஸில் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? www.aiims.edu.in இதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்னென்ன டீடெயில்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ், இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ரேட். ஓபிசிக்கு வந்துட்டு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தட்ஸ் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3,540 ருபீஸ். எஸ்சிஎஸ்டிக்கு வந்துட்டு 1770. ஓகே, அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ டைப் எக்ஸாம்ஸ் வந்துட்டு எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுங்க வந்துட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீடெயில்ஸ் வந்துட்டு கொடுக்கல, பட் என்ன நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நெகட்டிவ் மார்க் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன்ஸ் டேட் இஸ் அவைலபிள் இன் 17/9/2023. ஓகேவா, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்டு 16/10/23 எக்ஸாக்ட்லி வந்துட்டு ஒரு 25 டேஸ் இருக்கும். ஓகே, இடையினும் எக்ஸாக்ட்லி, பட் வந்து இத்தனை டேஸ் வந்துட்டு இருக்குது, அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதுதான் நமக்கு வந்துட்டு என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்துட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், போஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. அண்டு ஓபிசிக்கு வந்துக்கிட்டு 1, அண்டு எஸ்சி கேட்டகரிக்கு வந்துட்டு 1, டோட்டல் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க 7. ஓகேவா, இதை தான் வந்துட்டு சப் டிவிஷன்ஸ் அந்த இது கீழே வந்துட்டு என்னென்ன போஸ்ட் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி எலிஜிபிள் நீங்கள் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால், உங்களால் வந்துட்டு அவங்க வந்துக்கிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டு ஒன்று வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும். அண்ட் ஆல்சோ இந்த சேனலில் வந்துட்டு இப்போ தான் வரீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.